ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஷான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தலைக்கறியை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. தலைக்கறி 1/2 கிலோ, உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும், அதை நம்ம தாளிச்சுக்கலாம். அதையும் பார்த்துக்கலாம் என்னென்ன மசாலா. வறுத்து அரைக்கணும். சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், 4 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 1/2 கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், இது வதக்குறதுக்கு சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, கொஞ்சமாக இஞ்சி 7-8 பல், பூண்டு கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை. இது வதக்கி அரைக்கிறேன் இந்த மசாலாலாம். இது சும்மா தாளிச்சுக்கிறதுக்கு. இப்போ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 கைப்பிடி அளவு, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது வந்து குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் 1 கடாயை வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு சும்மா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் வதக்குறதுக்கு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம், மிளகு, கிராம்பு, பட்டை இதை போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காவை சேர்த்து சும்மா லைட்டாக சூடானதுக்கப்புறம், தேங்காய் நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அடுப்பில் 1 குக்கரை வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சோம்பு தாளிச்சுக்கலாம். சோம்பு, கருவேப்பிலை பொடியாக வெட்டி வச்சா, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கலையே, 1 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக வெட்டி வச்ச 2 தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள், இது வீட்டிலையே அரைச்சது, இதை சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன். உப்பு, மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு கறி, ஆட்டு தலைக்கறி மஞ்சத்தூள் போட்டு தழுவி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சுருளை வதக்கிக்கலாம். பாருங்கள், தலைக்கறி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி வச்சு இந்த மசாலாலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக அந்த அரைச்ச மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பும் பார்த்து செக் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா மூடி போட்டு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தலைக்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், பார்க்குற சாஃப்டாக இருக்கும், வேக வந்து லேட் ஆகும். அதனால் 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 விசில் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன்.
பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா கம கமன்னு வாசமாக இருக்குது. கிச்சனே மசாலா வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ சுவையான தலைக்கறி கிரேவி குழம்பு அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பர் டேஸ்டில் தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேங்க. தேங்க்யூ.